सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देहं गणनायकं जय गणेश जय गणेश पाहि मां श्रीगणेश श्रीगणेश रक्ष मां वेल वेल मुरुहावेल मुरुगनकर हरो करा அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புது யுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. இந்த ராசி பலன் நிகழ்ச்சி தினம் நிறைய பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. சார், ருத்ராட்சம் போடலாமா? தாராளமாக போடலாம். ருத்ராட்சம் அப்படிங்கிறது ருத்ரனையே ஆக்கர்ஷணம் செய்யக்கூடிய அற்புதமான சக்தி. நான் முருகாசேஷ் யூடியூப் சேனலில் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த ருத்ராட்சம் நிறையா பேர் சார் எங்கே சார் ருத்ராட்சம் கிடைக்கும்? 739-739-4829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ருத்ராட்சத்தை பற்றி நீங்கள் வாங்கிக்கலாம். ருத்ராட்சம் போட்டு பாருங்கள், இந்த ருத்ராட்சத்தை ஜபம் பண்ணி பாருங்கள். அதை பற்றி நீங்கள் ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நேற்று நம்ம கேட்ட கேள்வி நம்பர் 1, நியூமராலஜி பிரகாரம் எந்த கிரகம் அப்படின்னு கேட்டிருந்த சூரியன், சூரிய பகவான் தான். இன்றைக்கி ஆன்மீக கேள்விகளில் துளசி செடி இருக்குது பார்த்தீங்க, துளசி செடி வீட்டினுடைய எந்த திக்கில் வைக்கிறது ரொம்ப நல்லது? உதாரணமாக வடகிழக்கா, தென்மேற்கா, இல்லை அக்னி மூலைன்னு சொல்லக்கூடிய தென்கிழக்கா, இல்லை வாயு மூலைன்னு சொல்லக்கூடிய வடமேற்கா, எந்த திசையில் வைக்கிறது ரொம்ப விசேஷம்? இதை பற்றி கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கும் முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு மாடு, அந்த மாடு வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போகும்போது கழுத்தில் ஒரு சலங்கை மாதிரி கட்டியிருந்தான். அப்போது ரொம்ப நாளாக இந்த மாட்டுக்கு ஒரு சந்தேகம், எதற்காக நமக்கு இந்த சலங்கை கட்டியிருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அப்படி யோசிச்சுக்கிட்டே போகும்பொழுது இதுக்கு அந்த சந்தேகம் தீரவே கிடையாது. அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக இப்படி யோசிக்கும்போது திடீர்னு சலங்கை பேசித்தான். என்ன யோசிக்கிற நீ அப்படின்னு கேட்டுதான். ஏய், நீ பேசுவியா? ஆமாம், நான் பேசுவேன், சொல்லு. என் கழுத்தில் எதுக்காக நீ இருக்க? எப்போ பார்த்தாலும் இப்படி சப்தம் போட்டுட்டே இருக்கு, எதனால் இந்த சப்தம் போடுற? ஏன் இப்படி என் கழுத்தில் மாட்டியிருக்கா? இது அலங்காரத்துக்காகவா எதுக்காக? அப்போ சொன்னாலாம், இல்லை நீ எப்பவுமே ரோடு பார்த்து போவேன், உனக்குன்னு பல சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை உனக்கு அந்த சிந்தனை மாறி பின்னாடி இருக்கக்கூடியவா உன்னை வழி நடத்தினாலும் நீ அந்த சொன்ன பேச்சை கேட்கல, என்ன என்ன பண்ணுறது? உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் இருக்கணும், அந்த சல் 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 சங்கு சப்தத்தில் இருக்கணும்னு சொல்லி உன்னை கழுத்தில் கட்டின்னு இருக்கா. இந்த சப்தத்தில் உனக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இங்கேயே இருக்கும், அதனால் நீ சுமை தூக்கி அதை சென்று அந்த விஷயத்தை இறக்குற வரைக்கும் உனக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா சப்தம் வந்து ஒரு மனிதனுடைய கான்சன்ட்ரேஷனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம்னா, நம்ம சின்ன சின்ன இடத்துல போகும்போது நிறைய பேர் கேட்கலாம், சார் எதற்கு இந்த கயர், எதற்கு இந்த ருத்ராட்சம்? இந்த ஆன்மீக விஷயத்தை ஈர்த்து வைக்கக்கூடிய சக்தி இதில் இருக்குது. என்னைக்காவது நம்ம டவுன் ஆனோம்னா இதுலேருந்து அந்த சக்தியாகப்பட்டது நம்ம உடம்புக்கு கூடும். பயன்படுத்தாதவா இதுக்கு கமெண்ட் சொன்னால் தெரியவே தெரியாது எனக்கு. ஏன்னா இதை பயன்படுத்துகிறவா உண்மையாக உணர்வா? ஆக நம்ம எப்பவுமே சுவாமியினுடைய அந்த சிம்பிள், சுவாமியினுடைய அந்த விஷயத்தை நம்ம வைத்துக்கொள்வது அவ்வளோ பாசிட்டிவ்னஸ் இருக்கும். நிறைய பேர் வீட்டின் முன் நான் சொல்லியிருந்தேன் இந்த சிம்பிள் இருந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருந்தேன். நிறைய வீடுகளுக்கு முன்னாடி நான் பார்க்குறேன். புது யுகம் ஆன்மீக தகவல் இன்னைக்கு இத்தனை பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குங்க போது அது மனதார சந்தோஷத்தை கொடுக்கறது. சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 4/1/2021 சார்வரி வருஷம், மார்கழி மாதம், 20ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம், மாலை 7:09 வரை பின்பு உத்திரம். இன்றைய திதி பஞ்சமி, காலை 6:57 வரை பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் சதயம் கும்பராசி. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை.
பூர நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். சுக்கிர பகவான் செல்வத்துக்குரியவர். அதே சமயத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் உபயோகரமாக இருக்கும். வெள்ளி பணம் சம்பந்தமாக, ஃபினான்ஸ் சம்மந்தமாக, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவாளுக்கு, பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நடிப்புத்துறை சார்ந்திருக்கிறவங்களுக்கு பூரா இந்த கிரகம். ஆக இன்றைய தினத்தில் இந்த நவக்கிரகத்தில் சுக்கர பகவானை வென்றது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு பஞ்சமி முடிஞ்சு அதுக்கப்புறம் சஷ்டி இருக்குது, முருகப்பெருமானையும் வேண்டிக்கிறது. அற்புதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைக்கி நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறவளுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நட்சத்திரத்துக்கு எனக்கு எப்படி இருக்குது, அதாவது எனக்குன்னா உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறேன். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டெல்லாம் இன்றைக்கி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். திருமணம் எதிர்பார்த்த வாளுக்கு திருமண காரியங்கள் கூடுதல். சில வீட்டில் பார்த்துட்டெல்லாம் மனைவி வேண்டின்ற இருப்பேன், ஆத்துக்கா இருக்குது, மாற்றமாகணும், அவருடைய தொழில் நல்லாயிருக்கும், இந்த வேண்டுதல்லாம் படிக்கும். சில வீட்டில் பார்த்துட்டெல்லாம் கணவர் வேண்டின்ற நல்லா ஒற்றுமையாக இருக்கணும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாரா அப்படின்னு வேண்டுவேன். நிச்சயம் அந்த காரியம் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உழைப்பு நிச்சயம் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக, சிறு கருத்து வேறுபாடுகள் கூட ஆரம்பத்தில் சென்ற மாதிரி வந்து அதுக்கப்புறம் ஒற்றுமையாக மாறிவிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை பண்ணுங்கிற எண்ணம் இருக்குது. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், என் பேரில் ஏதாவது வாங்கி ஆகணுங்கிற எண்ணம், பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும், கவலைப்பட வேண்டாம். மனசில் ஒரு நிம்மதி கூடி வரும். இன்றைக்கி சொந்த பந்தங்கள் அவள் லைஃப்பில் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே என் லைஃப்பில் நடந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்ட் அதை மனசில் நினச்சிப்பேன், தோணும், புதுசாக எதனா கற்றுக்கணும், படிப்பு கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் இருக்கும். பண சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசுவேன். எக்ஸ்போர்ட், இம்போர்ட், கிரானைட், பெரிய பெரிய தொழில் நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, நன்மை பெருகக்கூடிய அற்புதமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கும். சில நேரங்களில் மன சங்கடங்கள் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும், அலைச்சல்கள் மட்டும் நிறையா இருக்கும். பண சம்பந்தமான பேச்சுகள் இருக்கும், ரொம்ப பிடித்தமானவளை சந்திப்பில், யாராவது ரொம்ப பிடித்தமானவளை சந்திக்கிறது, அதே சமயத்தில் உங்களை பற்றி நிராகரிச்சோ இல்லை பட்டும் படாமல் பேசிட்டோ அதை பற்றியே சிந்திப்பேன். எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், கெமிக்கல் சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் நல்ல செய்திகள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி செய்வீங்க. மற்றவா செச்சாலும் இல்லையோ, நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்யலாமே, நல்லது செய்யலாமே அப்படிங்கிற எண்ணம் தோணும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய நல்ல நபர்கிட்ட பேசுவேன். சில நேரங்களில் யதார்த்தமாக பேசுவா, அது தப்பாக கூட முடியும், தெரியாமல் பேசிவிட்டேன் சார், யதார்த்தமாக பேசினேன். இந்த மாதிரி யதார்த்தமாக பேசுகிறதுக்கு 100க்கு 100 முறை யோசிச்சுக்கணும். இன்றைக்கி பிரயாண விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். திருமணம் மேட்ரிமோனி வச்சுட்டு இருக்கிறோம், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அனுகூல்யத்தை தரக்கூடியது. இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானது திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சுபமான நாள், சமயோஜித யோசனையெல்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக இருக்கும். மேடை பேச்சாளர், பொலிட்டிக்கலாக இருக்கும், பட்டிமன்ற பேச்சாளராக இருந்துட்டுருக்கோம், அரசு துறை ஆசிரியராக இருந்துட்டுருக்கோம், ஃபுட் கார்பரேஷன் ஃபுட்டு சம்மந்தமான விஷயங்களில் வேலை செஞ்சுருக்கோம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுருக்கு, இல்லை அதில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும். சில விஷயங்கள்லாம் அப்பப்போ டென்ஷனாலும் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாகும். நிறையா சாதிக்கணும், நம்மளோட இவ்வளோ நாலேஜ் வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ணணுங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருக்கும். ஜெயிக்கணும், 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 ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை நிச்சயமான சிந்தனைகள் தோணக்கூடியதாக இருக்கும் சிம்மராசி என்பவர்களுக்கு. அதுவும் இன்று சில நேரங்களில் வெளியில் போனதுக்கு அச்சோச்சோ இந்த ஃபைலை மறந்துட்டோமே, திருப்பி வீட்டுக்குள்ளே வரும், இப்போ பார்த்தாலும் இப்படியே மறந்து வரதில்லை அப்படிங்கிற பேச்செல்லாம் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, எதுவுமே ஒரு விஷயம் நம்மளுக்கு டக்குன்னு நடந்துருத்துறப்பா, நல்ல வாழ்விட சார், நீங்கள் நல்லதாக நடந்தது,
அப்படிங்கிற மாதிரி எல்லா காரியங்களும் உங்களுக்கு இன்னைக்கு நடக்கும். ரொம்ப உடம்பு உபாதை இருந்தவாளுக்கு உடல் உபாதை கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டுருக்கோம், வீடு திரும்பறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோங்க, கிளினிக் வச்சுருக்கிறோம், மருத்துவத்துக்காக படிச்சுருக்கோம், வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அடுங்கூல்யம் தேடி வரக்கூடியதாக என்னுடைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. இன்றைய துளாராசி அன்பர்களே, ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது சில நேரத்தில் கவனம் தேவை. என்னால் இது தூக்க முடியாது, தூக்கவே வேண்டாம், இது செய்ய முடியாது, செய்ய இப்படி எடுத்து இப்படி திரும்பணும், மற்றவா மேலே இடிச்சுடுறது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நிதானமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணும். அவசியம் இல்லை, இன்னைக்கு ரொம்ப தேவைன்னா வெளியில் போட இல்லைன்னா வேண்டாம். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். மனசில் ஒன்று தோணித்து அது அப்படியே நடக்கும். கனவுகள் பழிதமாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று இரம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, நன்மை தரக்கூடிய நல்ல பலவிதமான யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தை தொழில், திருமணம், வேலை, கூட்டு தொழில், வேலையாட்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசுவோம். ரொம்ப இக்கட்டான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கும். இக்கட்டான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கு இக்கட்டான பிரச்சனைகள் இருக்கவா, பிரச்சனை தீரும், கவலைப்பட வேண்டாம். இவா என்ன கார்னர் பண்ணுறா, இப்படி பேசுகிறா, அப்படி பேசுகிற, கவலையே படாதீங்க. ரெண்டு மூணு நாள் விடுங்க, உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் வேல் கொண்டு காப்பார். தனுராசி அன்பர்கள், அப்பப்போ சில காரியங்கள் பண்ணும்போது அகலக்கால் வைக்கிறோமோன்ற ஒரு பயம் இருக்கும். தப்பு கிடையாது, ஏன்னா பணத்தை நீங்கள் தானே போடப்படுறீங்க. கன்சல்டன்சி வச்சுருக்கோம், ஆடிட்டராக இருந்துட்டுருக்கோம், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, மரம் சம்மந்தமாக, பிளைவுட் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், மார்க்கெட்டில் கடை வச்சுருக்கிறோம், அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் இந்த காசை வேறு தொழிலுக்காக போடலாமா, வேண்டாம், சேமிப்பை எடுக்க வேண்டாம். உங்கள் ஜாதகம் பார்த்து பண்ணிக்கலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது இனம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ராகவேந்திர வழிபாடு விசேஷ வழிபாடு. தனுர்ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, லாபம் உண்டு சார். இரண்டு மூணு நாள் அப்படியே சுவாமி நாமத்தையே செஞ்சுட்டு இருந்தேன், எந்த காரியமும் பண்ணலை. இப்போ பண்ணிக்கலாமா, தாராளமாக பண்ணலாம். மத்தியானத்துக்கு மேலே ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு பொலிட்டிக்கல் இருந்துருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. ஏதோ நல்லது நடக்க போகுது, ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகுதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இன்ட்யூஷன் தோணுதா, நிச்சயம் அது நடக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ஜெயம் உண்டு, லாபம் உண்டு, ஆனால் சில யோசனைகள்லாம் டிஸ்டர்பன்ஸோட இருக்கும், கவலையே பட வேண்டாம், நல்லது நடக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு போங்க, எல்லா காரியங்களும் ஜெயம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் வச்சுக்கோங்க. ஏதாவது எடுத்து பேசுகிறா, கொஞ்சம் குதிர்க்கமாக லேசாக குத்தி பேசுகிற மாதிரி பேசுகிறாலாம் பேசிட்டு போட்டு அதில் மனசே வைக்காது. புதுசாக ஏதானும் கற்றுக்கணும்னு நினச்சிருவாளுக்கு அனுகூல்யம். ஒரு நாள் கழித்து பிரயாணத்தை வச்சுக்கலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிமை தரக்கூடிய சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, விடாத உழைப்பு வெற்றியை தரும். சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து சில காரியங்கள் பண்ணுவேன் அனுகூலித்து இறைவனுடைய கருணையில் பல விஷயங்கள் எடுத்து பேசு, அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். பணவரவுகள் கூடி பெரிய பிஸ்னஸ் ஒன்று நினச்சிட்டு இருப்பேன், அதெல்லாம் கை கூடும். நல்ல நபர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிச்சுப்பேன். தெய்வ வழிபாடு துணை, டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, நகை கடை வச்சுட்டுருக்குறவங்க, உணவு சம்மந்தமாக ஃபுட் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்கோம், கணினி சம்பந்தமான உத்தியோகத்திற்கு அனுகூல்யம் தேடியவர் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு. 12 ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரை
உள்ள பலாபலன்களை பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் ஜெயிச்சிருக்கும். அதே போன்று ஒரு காரியத்தில் வெற்றி அடைய தபஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த தபஸ் கொண்டான சக்தியினை மேலும் பெருக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயம்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் ருத்ரனையே ஆக்கர்ஷணம் செய்யக்கூடிய சக்தியை கொண்டது. இந்த ருத்ராட்சம் என்பது சிவனுடைய அம்சம் கொண்டது. ருத்ராட்சம் என்பது அது சிவாம்சம் கொண்டது. இந்த ருத்ராட்சத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. குட் வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன். இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்ட இந்த ருத்ராட்சத்தை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். நீங்கள் கார் கீ வச்சுருப்பேன், இல்லைன்னா பைக் கீ வச்சுருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய ருத்ராட்சத்தை அழகாக கழட்டுங்க. 5 முக ருத்ராட்சம் அல்லது 6 முக ருத்ராட்சம் அந்த கையில் வச்சுட்டு சுவாமியினுடைய பஞ்சாட்சர நாமம் இல்லை உங்களுக்கு பிடித்தமான நாமத்தை சொல்லி இந்த மோதிர விரல்லையும் இந்த கட்ட விரல்லையும் இப்படி பிடிச்சுக்கணும். ருத்ராட்சத்தை இந்த கழுத்தில் போட்டிருக்க ருத்ராட்சத்தை மோதிர விரல்லையும் கட்ட விரல்லையும் இப்படி நீங்கள் அழகாக எடுத்து கையில் வச்சு அப்படியே உட்காந்து கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாம். சாண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். வெளியில் எங்கேயாவது போகிறேன் அப்படியே கண்ணை திறந்து வச்சுட்டு போகிற இடத்துல காரில் ஓட்டின்னு இருக்குல்ல அழகாக அந்த ருத்ராட்சத்தை கையில் வச்சுட்டு இல்லை அந்த ருத்ராட்சம் இருக்கிற இடத்துல உட்காந்தாலே போதும். அவ்வளவு மகிமை இந்த ருத்ராட்சத்தை வைத்து கொண்டு எவரொருவர் ஜபிக்கிறாரோ பரமேஸ்வரருடைய பூர்ணமான அனுகிரகம் பெறுகிறார். அக்கோரிகள்லாம் பார்த்துட்டுனா கையில் ருத்ராட்சம் வச்சுட்டுருப்பான். ருத்ராட்சத்தை 5 முகம் 6 முகம் வேணும்னா 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பூஜை பண்ண ருத்ராட்சத்தை வாங்கிக்கும். ரொம்ப விசேஷம். அதே சமயத்தில் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வைத்து அபிஷேகம் பண்ணி இந்த ருத்ராட்சத்தை மாட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு தரக்கூடியது பூஜை பண்ண ருத்ராட்சம் விசேஷமான பலன்கள் கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷபம் மகேஷயர் வேல் வேல் முருகா வெற்றிவேல் தரகரும். நன்றி.